இந்த வாரம் ஃபுல்லாக உட்காந்து பிக் பாஸ் பார்த்தாலும் சரி ஒரு மாதிரி கடுப்பாகவே இருந்ததுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ஓவியா ஒரு மாதிரி மென்டல் மாதிரி காட்டினது மட்டும் இல்லாமல் ஓவியாவை கடைசியில் வந்து வெளியே அனுப்பிட்டாங்க. பார்க்குறதுக்கே ஒரு மாதிரியாக இருந்தது. சரி இன்றைக்கி கண்டிப்பாக ஜூலி வெளியே போவா அப்படின்ற நம்பிக்கையோடு உட்காந்து பார்த்தோம். நம்பிக்கை வீணாகல, ஜூலியை தூக்கிட்டாங்க. அது எப்படி போச்சு அப்படின்றத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எல்லா ஹவுஸ்மேட்ஸும் வந்து உட்காந்தாங்க. யார் யார்த்த எல்லாத்தையும் ஃபீட்பேக் கேட்டார் கமல், யாரெல்லாம் எலிமினேட் ஆகும்னு நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி. சில பேர் வந்து வையாபுரின்னு சொன்னாங்க, சில பேர் ஜூலின்னு சொன்னாங்க. அப்படியே சொல்லிட்டு அப்படியே கம்மன் அமைதியாக இருந்தாங்க. ஜூலி கிட்ட கேட்கும்போது எதுவும் பேச்சே வரல சார் அப்படிலாம் சொல்லிட்டு அப்படியே வெயிட் பண்ணிச்சு. டக்குன்னு நான் கார்டு எடுத்து காட்டுட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கமல் போயிட்டு ஒரு கார்டு எடுத்தாரு. எடுக்கும்போது ஜூலி மூஞ்சி திருத்துன்னு முழிச்சிட்டு இருந்தாங்க. அப்படியே கார்டு திருப்பி காட்டுறாரு ஜூலி பேர். அப்போ அவ்வளோதான், அவ்வளோதான் கம்முன்னு நேரம் உள்ளே போயிட்டாங்க. யார் கூடயும் பேசல. கணேஷ் பின்னாடியே போனார் அழுவாங்க அப்படின்ட்டு. எதுவுமே பேசல, கணேஷ் பேசிட்டே இருந்தார். அழுது எதுவுமே பேசாமே சுற்றிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்படியே அழ ஆரம்பிச்சிட்டாங்க. என்னை மறந்துடாதீங்க அப்படி இப்படி இப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கணேஷ் வந்து அவரோட சட்டையை எடுத்துகிட்டு வந்து இது என்னோட பரிசு அப்படின்னு சொல்லி சும்மா அழுக்கு போட்ட மாதிரி சுற்றி அவர் கையில் கொடுத்தாரு. ஜூலி உடனே அதை வாங்கி வச்சுக்கிட்டாங்க. வச்சுக்கிட்டு ரொம்ப நன்றிண்ணே அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஜூலி வந்து கணேஷ் மேலே படுத்து ரொம்ப அழுதாங்க. அதுக்கப்புறம் போயிட்டு ஒரு கவிதை எழுதுறேன்ன்ற பேரில் எழுதுறாங்க, யாரும் என்ன மறந்துடாதீங்கன்ட்டு. அதுக்கப்புறமா வந்து நம்ம ஸ்னேகன் அவர் வேலையை ஆரம்பிச்சிட்டாரு. போயிட்டு கட்டி பிடிச்சி முத்தெல்லாம் கொடுத்துட்டாரு நம்ம ஜூலிக்கு. இதெல்லாம் முடிச்சுட்டு சரி பாய் அப்படின்ட்டு அனுப்பி வச்சாங்க. ஓகேடா ஜூலி நிஜமாக அனுப்பிட்டாங்கடா, திருப்பி உட்கார வைக்கல எதுவும் டிஆர்பிக்காக அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா. உடனே அதுக்கப்புறமா வந்து கமல் சாரை மீட் பண்ண வெளியே வந்தாங்க. கமல் சாரை மீட் பண்ணதுக்கப்புறம் தான் மேட்ரே நடந்தது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜூலி கிட்டே வந்து கமல் சார் வந்து என்னெல்லாம் கேட்டார்னா, இம்பார்ட்டாக நம்ம கேட்க வேண்டிய கேஸ்ட்டு எல்லாத்தையும் கேட்டார். அதாவது யார் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தார். அதுக்கப்புறம் யார் வந்து உங்களுக்கு வந்து மிஸ் பண்ணுவீங்க இந்த மாதிரி கேள்விலாம் கிடையாது. எல்லாத்துலேயுமே வந்து காயத்ரி, சக்தி, ஸ்னேகன் இவங்களை பற்றியே பேசிட்டு இருந்தாங்க. ரைஸா இவங்களை பற்றியே டாப்பில் வச்சுருந்தாங்க. ஸோ இந்த டாப்பில் வச்சுருக்கீங்களே இவங்களை பற்றி ஒரு குறும்படம் போட்டு காட்டுறேன்னு ஒரு வீடியோ போட்டு காமிச்சார். அதாவது வந்து ஜூலியை பற்றி அவங்க பின்னாடி எக்கச்சக்கமாக பேசியிருக்காங்களே, எல்லாத்தோட சம்மதி மாதிரி ஒன்று பேசி போட்டு காமிச்சாரு. அதை பார்த்தோன்னே அப்படியே ஜூலி அப்படியே கண் கலங்குற மாதிரி நடித்தாங்க. அப்புறம் என்னமோ சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு மறுபடியும் எல்லாம் என் குடும்பம் தான் சார், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், பேசிட்டா பேசினா பேசிட்டுமே சார் எனக்கு பின்னாடி அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கு கமல் சார் செம பல்ப்பு கொடுத்தாங்க, எனக்கு நடிக்கிறது பிடிக்கும் அதை கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லி செம்மையாக கலாய்ச்சார். அதையும் புரிஞ்சுக்காத மாதிரி ஆ தேங்க்யூ சார் அப்படின்ற மாதிரி ஜூலி சொல்லி செம மொக்கையை கொடுத்துக்கிட்டு இருந்தது. அதோட அல்டிமேட் காமெடியெலாம் என்னெல்லாம் நடந்ததுன்னா வந்து, உங்களுக்கு நடிச்சிருக்கீங்களா நீங்கள், உங்களுக்கு நடிக்க அனுபவம் இருக்கா அப்படின்னு கேட்டார். நடிக்கிறதுக்கு அனுபவம் இருக்கான்னு கேட்டதுக்கு வந்து ஜூலி வந்து இல்லை சார் நான் நடித்தது இல்லை அப்படின்னாங்க. ஏதோ ஒரு குறும்படத்தில் நடிச்சிருக்கீங்களே அப்படின்னாங்க. ஆமாம் சார் குறும்படத்தில் ஒன்று இது பண்ணியிருக்கேன், ஆனால் அது நடிப்பு இல்லை சார் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. கமல் ஒரு நக்கலாக சிரிச்சு விட்டுட்டாரு. இந்த மாதிரி செம்மையாக காமெடியாக கலாய்ச்சி ஜூலி ஓரளவு வெளியே அமிச்சிட்டாங்க. அமிச்சது அட்லீஸ்ட் இந்த வாரம் நடந்த ஒரே ஒரு சந்தோஷமான விஷயம் நான் நினைக்கிறேன். உங்களுக்கும் ஜூலியை வெளியே அனுப்புறது பிடிச்சிருக்கும் கண்டிப்பாக நினைக்கிறேன். மறக்காமல் ஜூலி வெளியே அனுப்புறது போனது சந்தோஷமா இல்லையா? இதுக்கப்புறம் பிக் பாஸ் பார்ப்பீங்களா மாட்டிங்களா? ரெண்டுத்துக்கும் ஆன்சர் கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த பதிவை அனுப்பி விடுங்க எல்லாருக்கிட்டையும். ஜூலி வெளில போயிட்டு எல்லாருக்கும் சொல்லியா அவனை ஃபஸ்ட்டு அப்படின்ற அளவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. கிளாசிக் வீடியோஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் உடனே உடனே கிடைச்சிட்டு இருக்கும். கிளாசிக் வீடியோஸ், நன்றி.